Now I share with you one secret. ஒரு ரகசியத்தை இப்பொழுது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். Why God is going to release this anointing in these last days. இந்த கடைசி நாட்களிலே ஏன் இந்த அபிஷேகத்தை தேவன் வெளிப்படுத்த போகிறார்? Why learning these characteristics is important? இந்த குணாதிசயத்தை கற்று அடைந்து கொள்வது ஏன் இவ்வளவு முக்கியமா இருக்கிறது? We are going to step into the reign of the antichrist very soon. அதி சீக்கிரத்தில் அந்திக்ரிஸ்துவின் ஆட்சி காலத்துக்குள் நாம் அடியெடுத்து வைக்க இருக்கிறோம். Don't be deceived by old teachings that we will all be raptured and you won't see the antichrist. அந்திக்ரிஸ்துவையே பார்க்க மாட்டோம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட்டு விடுவோம் என்ற பழங்கால போதன உபதேசத்தினால் வஞ்சிக்கப்பட்டு விடாதிருங்கள். That is wrong. அது முற்றிலும் தவறானதாகும். I bring you good news today. இன்று நான் உங்களுக்கு நற்செய்தியை கொண்டு வருகிறேன். More than any other generations from the beginning of creation. சிருஷ்டிப்பின் துவக்கம் முதற்கொண்டு இதுவரை இருந்த எல்லா தலைமுறை பார்க்கிலும் These last days generation are the only privileged few. இந்த கடைசி கால தலைமுறைதான் சிலாக்கியம் பெற்ற சிலரை உடையதாக இருக்கிறது. You will get such a blessing no one has ever received. இதுவரை வேறு ஒருவரும் பெற்றிராத அவ்வளவு ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். Your eyes will see the antichrist. உங்கள் கண்கள் அந்தி கிறிஸ்துவை காணும். Hallelujah. Hallelujah. Oh no one to say hallelujah. யார் ஹalleluya சொல்லலையே? You are suddenly scared. திடீர்னு பயந்துட்டீங்க இல்ல? But I tell you one truth. ஆனால் ஒரு உண்மை உங்களுக்கு நான் சொல்கிறேன். You don't need to be afraid of the antichrist. அந்திக்ரிஸ்துவை நினைத்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் God is going to give you the anointing of two witnesses. இரண்டு சாட்சிகளின் அபிஷேகத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். The spirit and power of Elijah, the spirit and power of Moses. மோசேயின் ஆவியும் பலத்தையும் எலியாவின் ஆவியும் பலத்தையும் உடைய ஆவியும் உங்களுக்கு அருள போகிறார். To confront false leaders like they did. முன்பு அவர்கள் செய்தது போலவே கள்ள தலைவர்களை எதிர்த்து மோதுவதற்கான அவர்கள் செய்தது போன்ற அற்புத அடையாளங்களை நடப்பிப்பதற்காக உங்களை ஆற்றல் படுத்துவார். அதோடு கூடவே something unique about the prophet Moses anointing that is not found in Elijah's is this. மோசே தீர்க்கதரிசியின் அபிஷேகத்தின் அந்த பிரத்யேக தன்மை எலியாவிடத்தில் காணப்படாத அம்சம் இதுதான். Although we find that in Elijah's life too. எலியாவின் வாழ்க்கையிலும் அதை நாம் கண்டாலும் கூட is to prepare a people. ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதே ஆகும். To meet with God. தேவனை சந்திப்பதற்காக ஆயத்தப்படுத்துவது. முதலாவது. Number 2. இரண்டாவதாக to God a people in the last days. கடைசி நாட்களிலே ஒரு ஜனக்கூட்டத்தை பாதுகாத்து வைப்பது. That's what the prophet Moses did. அதைத்தானே மோசே தீர்க்கதரிசி செய்தார். He only led a people in the wilderness. வனாந்தரத்தில் தேவ ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் he also guarded them. அவர் அவர்களை சுகமாய் பத்திரமாய் பாதுகாத்துக் கொண்டார். He guarded them. அவர்களை அவர் பாதுகாத்து காப்பாற்றினார். Brings us to the next point. அது அடுத்த குறிப்புக்கு நம்மை கொண்டு செல்கிறது. He was a warrior. அவர் ஒரு பராக்கிரமசாலியான யுத்த வீரராக இருந்தார். ஒரு போர்ப்படை தளபதியாக இருந்தார். In Exodus chapter 17. யாத்ராகமம் 17 அதிகாரத்தில் verses 8 to 13 you read. 8 முதல் 13 வரை உள்ள வசனங்களில் படிக்கிறீர்கள். He was engaged in warfare. அவர் ஒரு யுத்தத்தில் ஈடுபட்டார். The Amalekites came against the children of Israel. அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் புத்திரரை எதிர்த்து வழிமடக்கினார்கள். So he told Joshua. ஆகவே மோசே யோசுவாவிடம் சொன்னார். Gather some choice warriors. யுத்த புருஷரை தெரிந்து கொண்டு. You go and fight with them. நீ போய் அவர்களோடு யுத்தம் பண்ணு. I will go on a hill and put up my hand. நான் ஒரு குன்றின் மேல் ஏறி என் கரத்தை உயர்த்தி கொண்டிருப்பேன். We read in the scriptures. வசனங்களில் நாம் படிக்கிறோம். The prophet Moses went up on a hill and lifted up his hand. மோசே தீர்க்கதரிசி ஒரு மலை குன்றின் மேல் ஏறி தன் கரத்தை உயர்த்தினார். Joshua fought against the Amalekites. யோசுவா அமலேக்கியரை எதிர்த்து யுத்தம் பண்ணுகிறார். And Moses and Ur came to stand with Moses on the mount. மலையின் மேல் ஆரோனும் ஊரும் மோசேக்கு துணையாக நிற்க வந்தார்கள். After holding up his hands, அவருடைய கரத்தை பிடித்துக் கொண்ட பின்பு அவருடைய கைகள் தளர்ந்து விட்டன. அவருடைய கைகள் தளர்ந்து கீழே விழுகின்றன. Joshua was losing the war. அவர் கை தளர்ந்த பொழுது யோசுவா யுத்தத்தில் தோற்கிறார். Then when Moses put his hands up, மோசே தன் கரங்களை மீண்டும் உயர்த்தின பின்பு Joshua was winning the war. யோசுவா போர்க்களத்தில் ஜெயிக்கிறார். So Aaron and Hur were standing nearby. ஆகவே அருகில் நின்று கொண்டிருந்த ஆரோனும் ஊரும் they saw a pattern. ஒரு வழிமுறையின் மாதிரியை பார்க்கிறார். Every time he put up his hand, ஒவ்வொரு முறையும் ஒருத்தம் கரத்தை உயர்த்தும் போதெல்லாம் கீழே போர்ப்படை ஜெயிக்கிறது. Every time he let down his hand, கரத்தை கீழே தளர ஒப்பு கொடுக்கும் போது அவர்கள் தோல்வி அடைகிறார்கள். They brought a stone.
சீக்கிரமாய் ஒரு கல்லை கொண்டு வந்து and made Moses sit on the stone மோசே அந்த கல்லின் மேல் உட்கார வைத்து விட்டு and they held up his hand மோசேயின் கரத்தை உயர்த்தி பிடித்துக் கொண்டார்கள் support ஆதாரமாய் தாங்கி பிடித்தார்கள் and Israel won the war that day அந்நாளிலே அப்பொழுது இஸ்ரவேல் யுத்தத்தில் ஜெயித்தார்கள் but the point is this ஆனால் குறிப்பு இதுதான் கவனியுங்கள் the point is not the support he received holding up his hands கரத்தை தாங்கி பிடிக்க பெற்றுக்கொண்ட ஆதரவல்ல குறிப்பு the point is குறிப்பு என்னவென்றால் what is the relationship to Moses and the warriors fighting the war மலையின் மேல் நின்று கொண்டிருக்கும் மோசேக்கும் போர்க்களத்தில் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கும் வீரர்களுக்கும் இடையே இருக்கிற தொடர்பு என்ன there is a relationship ஒரு தொடர்பு நிச்சயம் இருக்கிறது they were far away அவர்கள் எங்கேயோ தூரத்தில் இருக்கிறார்கள் but the lifting up of his hands had a relationship a connection to Israel fighting the war ஆனால் மோசேயின் கை உயர்த்தி இருப்பதற்கும் இஸ்ரவேலர்கள் அங்கே யுத்தம் பண்ணுவதற்கும் ஒரு பெரிய இணைப்பின் தொடர்பு இருக்கிறது what the prophet Moses was doing மோசே தீர்க்கதரிசி என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா his prophetic act was engaging the heavenly army to come and fight with the children of Israel அவருடைய தீர்க்கதரிசனமான செய்கை பரலோகத்தின் சேனை போர்க்களத்தில் இறங்கி இஸ்ரவேல் புத்திரரோடு சேர்ந்து எதிரிகளை யுத்தம் பண்ண செய்தது the power of Moses will teach you how to engage the heavenly army for last days war கடைசி கால யுத்தத்தில் பரலோக சேனையை எப்படி யுத்தத்திலே நம்மோடு கூட இணைந்து செயல்பட வைப்பது என்பதை மோசேயின் ஆவியும் வல்லமையும் உங்களுக்கு போதிக்கும் this is another deep subject by itself இது தன்னில் தானே மற்றும் ஒரு ஆழமாய் அறிந்துணர வேண்டிய பாடம் ஆகும் the next thing we read about the works of Moses அடுத்ததாக நாம் மோசே நடப்பித்த கிரியைகளை குறித்து படிக்கிறோம் he provided food for people in the wilderness வனாந்தரத்தில் தேவ ஜனங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அவர் பெற்றுக் கொடுத்தார் he provided manna அவர்களுக்கு மன்னாவை வரவழைத்து கொடுத்தார் and they all wanted non vegetarian diet ellarkum asaiva unavu vendum endru virumbi ketargal they got quails agave kaadigalai unavai petrukondargal water adarku pinbu thannirum koduthar manna came from nowhere manna engirundhu vandadendre theriyadu quails came from nowhere kaadigalum engirundhu vandadho theriyadu try to imagine konja karpana senji paarenga even if the flying birds can be diverted by winds to come to the wilderness கூட்டம் கூட்டமாய் பறந்து கொண்டிருக்கும் பறவை கூட்டமும் வனாந்தர மார்க்கமாய் காற்று முகமாய் அடித்து கொண்டு வரப்பட்டாலும் count it staggers your mind that it cannot be natural quails இந்த கணக்கை படிக்கும் பொழுது இயற்கையாய் இருக்கிற காடைகளாய் இருக்கவே முடியாது என்று மனம் அப்படியே திகைக்கிறதல்லவா because 3 million people ate it 30 லட்சம் மக்களுக்கு காடை உணவு கிடைக்கிறது the amount of quails that fell down were 3 feet high கீழே விழுந்து கிடந்த காடைகள் 3 அடி உயரமாய் இருந்தது it was natural quails that got sent தேவன் அனுப்பியது இயற்கையான காடைகள்தான் but there was a miracle of multiplication ஆனால் பல மடங்கு பெருகப்பண்ணுகிற அற்புதம் நடந்தேறியது just like how the lord jesus did breaking of the bread and the fishes appathai meenaiyum pittukathraga yesu christu pol aayirakkanakkiladai perugappaninadu polave arpadam nadandhathu in the last days indha kadaisi naatkalilum the bible tells us vedagam namakku solugiradhu you cannot buy or sell without the mark of the beast mirugathin muttrai illamal vaangavo virkavo mudiyad endru sollumbodhu so how is the last days prophetic generation going to survive kadaisi kala theekadarsana sandathi eppadi pulaithu uyir vaala mudiyum this anointing of the spirit and power of Moses resting upon you moseyin aaviyum vallamaiyum udaiya indha abhishekam ungal mel thangirupadanal dhaan saathiyapadum lift up your hands and you will pray neengal ungal karangalai uyarthi jabippeergal and manna will come manna poliyum you will point your hand at the rock and you speak neengal kanmalaiyai kai neetti pesuveergal water will gush out thannir peerittu pravagikkum you will point your hand at the ground and speak நீங்கள் தரையிலிருந்து உங்கள் விரலை நீட்டி பேசுவீர்கள் vegetables will grow out of the ground தரையிலிருந்து நிலத்தின் காய்கறிகள் வளர்ந்து பயிராகும் இதெல்லாம் ஒரு தரிசனத்தில் தான் பார்த்தேன் God gave me a revelation about the seven horns anointing ஏழு கொம்புகளின் அபிஷேகத்தை பற்றி ஒரு வெளிப்பாடு கர்த்தர் எனக்கு கொடுத்தார் and that's when I saw all this that the last days generation will do
அப்பொழுதுதான் கடைசி கால சந்ததி செய்கிற இந்த எல்லா காரியங்களையும் நான் வெளிப்படுத்தலாக பார்த்தேன். God will pour out the powers of the age to come upon the last days people. கடைசி கால சந்ததியின் மேல் இனி வரும் உலகத்தின் பலன்களை தேவன் அளவில்லாமல் ஊற்றுவார். The same works of miracles like the prophets Moses and Elijah did. மோசே எலியா தீர்க்கதரிசிகள் நடப்பித்தது போன்ற அதே அற்புத அடையாளங்களை நீங்களும் பலமாய் நடப்பிப்பீர்கள். The anointing will be poured out upon the last days prophetic generation. கடைசி நாட்களின் தீர்க்கதரிசன சந்ததியின் மேல் தான் அந்த அளவற்ற அபிஷேகம் ஊற்றப்படும். Even in those days many heathens will become born again. அந்த நாட்களிலும் अनेक புறஜாதியார் மறுபரப்படைந்திருந்தார்கள். Then you will be like Moses to shepherd them. அப்பொழுது அவர்களை வழிநடத்தும் மேய்ப்பரை போல நீங்கள் மோசேயாக இருப்பீர்கள். That is why you need the spirit of Moses and Elijah. அதனால் தான் உங்களுக்கு இந்த மோசே எலியாவின் ஆவி தேவைப்படுகிறது. There will be evil rulers everywhere. எவ்விடமும் பொல்லாத ஆளுநர்கள் ஆட்சி செய்வார்கள். You need the spirit and power of Elijah to confront idolism in the land. தேசத்தில் பரவி ஓங்கி நிற்கும் விக்கிரக ஆராதனை எதிர்த்து நிற்க உங்களுக்கு மோசேயின் ஆவியும் அதிகாரமும் தேவை. ஆமென். Time will delay no longer. Repent. The kingdom of heaven has come near now. Prepare to meet the Lord your God.